ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டெக் ட்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அல்ட்ராசோனிக் சென்சார் யூஸ் பண்ணி ஒரு ரேடார் பண்ண போகிறோம். லெட்ஸ் வாட்ச் தி வீடியோ. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தேவையான காம்போனன்ட்ஸ் ஒரு ஆர்டினோ போர்டு, ஒரு அல்ட்ராசோனிக் சென்சார், ஒரு பிரெட் போர்டு, இது ஒரு செர்வோ மோட்டார், அப்புறம் மேல் டு மேல் ஜம்பர் ஒயர், மேல் டு ஃபீமேல் ஜம்பர் ஒயர், அப்புறம் ஏ டு பி யூஎஸ்பி கேபிள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆர்டினோ போர்டில் உள்ள 5 வோல்ட்டும் அப்புறம் கிரவுண்டும் எடுத்து நம்ம பிரெட் போர்டில் ஒரு பாயிண்டில் கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ இதுதான் 5 வோல்ட்டு, இது கிரவுண்டு. இந்த ரெட் கலர் ஒயர் வந்து 5 வோல்ட்டு கனெக்ட் பண்ணுறேன், பிளாக் கலர் வந்து கிரவுண்டில் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ இதை வந்து நான் பிரெட் போர்டில் ஒரு பாயிண்டில் கனெக்ட் பண்ணுறேன். அடுத்து இந்த அல்ட்ராசோனிக் சென்சரை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ அல்ட்ராசோனிக் சென்சரில் பார்த்தீங்கன்னா 4 பின் இருக்கும், விசிசி, ட்ரிகர், எக்கோ, கிரவுண்ட். இப்போ இதில் இந்த விசிசியை வந்து நம்ம நேரமாக கனெக்ட் பண்ண 5 வோல்ட் கூட கனெக்ட் பண்ணணும், கிரவுண்டை வந்து கிரவுண்டு கூட கனெக்ட் பண்ணணும், அப்புறம் எக்கோவை வந்து ஆர்டினோ போர்டில் உள்ள பின் நம்பர் 9 கனெக்ட் பண்ணணும், ட்ரிகரை வந்து பின் நம்பர் 8 கனெக்ட் பண்ணணும். இந்த 9, 8 வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறது, நீங்கள் வந்து இதை மாற்றிக்கலாம், ஆனால் அதைப்படி நீங்கள் உங்கள் ப்ரோக்ராமை மாடிஃபை பண்ணிக்கணும். இப்போ இதை வந்து இதில் இதை வந்து ஃபீமேல் மேல் டு ஃபீமேல் ஜம்பர் ஒயர் வச்சு கனெக்ட் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கிரவுண்டை வந்து கனெக்ட் பண்ணிட்டேன், இல்லைனா ஃபஸ்ட் 4 ஒயரையும் கனெக்ட் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் வந்து ஆர்டினோ கூட கனெக்ட் பண்ணலாம். இப்போ இதை கிரவுண்டை வந்து இந்த கிரவுண்டு கூட கனெக்ட் பண்ணுறேன், அப்புறம் வந்து எக்கோ பின் நேரமாக சொன்ன மாதிரி பின் நம்பர் 9 கனெக்ட் பண்ணுறேன், அப்புறம் ட்ரிகரை வந்து பின் நம்பர் 8 கனெக்ட் பண்ணணும், விசிசி வந்து 5 வோல்ட் கூட கனெக்ட் பண்ணணும். இப்போ வந்து அல்ட்ராசோனிக் சென்சரை வந்து நம்ம ஆர்டினோ போர்டு கூட கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா செர்வோ மோட்டருக்கு, செர்வோ மோட்டரையும் நம்ம இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த செர்வோ மோட்டரில் வந்து 3 ஒயர் இருக்கும், இதில் வந்து இந்த ஆரஞ்சு ஒயரை வந்து நம்ம பின் நம்பர் 10 கூட கனெக்ட் பண்ணுறோம், இந்த ரெட் ஒயர் வந்து இதுதான் வந்து வோல்டேஜ் 5 வோல்ட் கூட கனெக்ட் பண்ணணும், இந்த ப்ரௌன் வந்து கிரவுண்டு. இப்போ இது வந்து 5 வோல்ட் கூட கனெக்ட் பண்ணுறோம், அதே மாதிரி இது வந்து ப்ரௌன் வந்து கிரவுண்ட். இப்போ நம்ம கனெக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்தது வந்து இப்போ நம்ம வந்து ஒரு டபுள் சைடு ஸ்டிக்கரை வச்சுட்டு இந்த அல்ட்ராசோனிக் சென்சரை வந்து நம்ம இந்த செர்வோ மோட்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். நீங்கள் வந்து க்ளூ கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த செர்வோ மோட்டரில் பேக் சைடையும் வந்து நம்ம வந்து ஸ்டிக்கர் வச்சுட்டு இதை வந்து பேஸ்ட் பண்ணி வைக்கணும் இந்த பிரெட் போர்டில். இதுதான் நம்மளோட சர்க்கியூட் கனெக்ஷன். இப்போ நம்ம ஆர்டினோ போர்டை வந்து லேப்டாப் கூட கனெக்ட் பண்ணி கோடை வந்து அப்லோட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ப்ரோக்ராமை வந்து ஆர்டினோ போர்டுக்கு அப்லோட் பண்ண போகிறோம். இதான் நம்மளோட ஆர்டினோ ஐடி. இப்போ இதில் ஆல்ரெடி ப்ரோக்ராம் காப்பி பண்ணியாச்சு. இப்போ ஆர்டினோ போர்டை வந்து லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிவிட்டு டூல்ஸ் ஆப்ஷனில் போய் போர்டை செலக்ட் பண்ணணும். இப்போ இதில் ஆல்ரெடி போர்டு ஆர்டினோ யூனோ செலக்ட் ஆகிருக்கு, அப்படி இல்லைன்னா இந்த போர்ட்ஸில் போயிட்டு ஆர்டினோ யூனோ செலக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா போர்ட்டு செலக்ட் பண்ணணும்.
இப்போ இதில் ஆர்டினோ யூனோ வந்து போர்டு வந்து கோம் சிக்ஸில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கு. அப்போ அந்த போர்ட்டை வந்து செலக்ட் பண்ணணும். அப்புறம் இந்த ஆரோ பட்டனை கிளிக் பண்ணால் நம்ம ப்ரோக்ராம் வந்து அப்லோட் ஆயிடும். இப்போ நம்ம ப்ரோக்ராம் அப்லோட் ஆகிடுச்சு, நமக்கு டன் அப்லோடிங் அப்படிங்கிற மெசேஜ் வந்துடுச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஆப்னு ஒன்று இருக்குது. இது எதுக்குன்னா நம்மளோட அந்த ரேடாரோட மூவ்மெண்ட்டை வந்து வியூ பண்ணுறதுக்கு. இந்த இந்த ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி இந்த கோடை வந்து நம்ம ப்ராசஸிங் ஆப்பில் வந்து பேஸ்ட் பண்ணணும். இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் மட்டும் பண்ணணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கோம் சிக்ஸ் இன்கேஸ் இப்போ உங்கள் லேப்டாப்பில் வந்து வேறு போர்ட் கனெக்ட் ஆனதுன்னா அந்த போர்ட்டை வந்து நீங்கள் இங்கே வந்து மாடிஃபை பண்ணி கொடுக்கணும். இப்போ நான் வந்து கோம் சிக்ஸ்னே கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து உங்கள் நேம் ஏதாவது மாற்றணும்னா இங்கே வந்து இந்த வேரியபிளில் மாற்றிக்கலாம். இது இவ்வளோ பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணணும். அப்போ வந்து நமக்கு அந்த ரேடரோட மூவ்மெண்ட் நமக்கு தெரியும். இப்போ நம்ம அவுட்புட்டை பார்க்கலாம். இப்போ இந்த சென்சாருக்கு பக்கத்தில் எந்த ஒரு ஆப்ஜெக்டும் இல்லைன்னா நம்ம அவுட்புட் வந்து க்ரீன் கலரில் இருக்கும். இப்போ நம்ம அதுக்கு பக்கத்தில் சென்சரோட ஃப்ரண்டில் இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வச்சோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வருது. அந்த சென்சார் அந்த ஆப்ஜெக்ட் டிடெக்ட் பண்ணும்போது நமக்கு அவுட்புட் வந்து ரெட் கலரில் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், டெக்டன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.